வந்தாங்க சார். என் வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் மீட்டிங் விஷயமாக கோயம்புத்தூர் போயிருந்தாங்க சார். அப்போ வந்து நான் வீட்டில் தனியாக தான் இருந்தேன், எங்கள் அண்ணன் வீட்டை அனுப்பி படுத்திருந்தேன். நைட்டு இது மாதிரி கதுவை உடச்சி பீரோவில் உடச்சி பணம் நகலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பணம் இருந்தாங்க? 2000 நகை இருந்துச்சுங்க சார். வெள்ளியெலாம் இருந்துச்சுங்க, 200 கிராம் இருந்துச்சு சார். பணம் 10,000 ரூபாய் இருந்துச்சுங்க சார். அப்புறம் கடையெல்லாம் வச்சுருந்தேன், கடையெல்லாம் கூட உடச்சி அதில் ஒரு 1500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுங்க சார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சார் வந்தாங்க. வந்துட்டு 2:30 இருக்கும், வந்து கதுவெலாம் உடச்சி போய் பார்த்துட்டு தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு அண்ணன் வீட்டை படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு அவங்க சரி வீட்டு கலந்து வாங்க இது மாதிரி பணம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி நான் கலந்து வந்து பார்த்தா கதவு கடை கதவு வீட்டு கதவுலாம் உடச்சிட்ருக்குறாங்க சார். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்களா சம்மந்தமாக? கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், போலீஸ்லாம் வந்து பார்த்துட்டாங்க. ஃபிங்கர் ஸ்லிப்பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி, உங்கள் பேர்? என் பேர் தீபாங்க சார்